ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனில் நம்ம ஆர்சிபி வாங்கியிருக்கிற மூணு தரமான பிளேயர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பிளேயர் வந்து வில் ஜாக்ஸ். இவரோட முழு பேர் என்னென்னா வில்லியம் ஜார்ஜ் ஜாக்ஸ். இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மற்றும் ஆஃப் ஸ்பின் பவுலர். வெறி 24 ஏஜ் ஆன வில் ஜாக்ஸ் T20 T10 மேட்சஸ்லையும் போட்டு பலந்து கட்டிகிட்டு இருக்காரு. T10 T20 மேட்சஸில் இவரோட ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா 22 balls 57, 24 balls 70. இந்த மேட்ச்சில் வந்து இவர் 15 balls 50 அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவரோட பெஸ்ட்டு என்னென்னா T10 மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. T10 T20 தனக்கு எதிராக விளையாண்ட எல்லா அணிகளையும் தன்னோட பேட்டிங் திறமையினால் எல்லா டீமையும் அடித்து செதற விட்ட இவர் December 23 அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான T20 மேட்சில் டெபியூட் ஆகிறாரு. டொமஸ்டிக் மேட்சில் தான் இந்த அடி அடிக்கிறாருன்னு பார்த்தா இவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே அப்படி தான் அடி விளையாடுறாரு. 22 balls 40 runs அடிக்கிறாரு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போட்டியில். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் ஆர்சிபி இந்த வருஷம் விளையாட போகிற ஐபிஎல்ல அவங்க அணிக்காக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளேயர் பேர் வந்துட்டு ரீஸ் டாப்லி. இவர் ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர். இங்கிலாந்து டீம்லேயே டாலான பிளேயர் இவர் தான். 2015 இங்கிலாந்து டீமுக்காக டெபியூட் ஆகி பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் ரீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரிஸ்னால அவர் சில வருஷம் விளையாட முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்தோட முக்கியமான பிளேயராக, அதாவது முக்கியமான ஒரு பவுலராக இருக்க வேண்டியவர் தான் ரீஸ் டாப்லி. ஆனால் சில இன்ஜுரிஸ்னால அவர் விளையாட முடியாமல் போயிருச்சு. ரீஸ் டாப்லி இல்லாமையே வேர்ல்டு கப் வாங்கின அவங்க ரீஸ் டாப்லி இருந்திருந்தால் இன்னும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கும். இவரோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஓடிஐ மேட்ச்சில் நம்ம நாட்டுக்கு எதிராக 6 விக்கெட் எடுத்து வெறும் 24 runs மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் ஆர்சிபி இந்த வருஷம் நடந்த மினி ஆக்ஷனில் முதல் பிளேயராக தன்னோட அணிக்கு எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பிளேயரோட பேர் வந்து அவினாஷ் சிங். இவர் ஒரு ரைட் ஆம் பேஸ் பவுலரு. வெறும் 24 ஏஜ் ஆன இவர் இது வரைக்கும் எந்த ஒரு டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோ விளையாண்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இவரோட பேஷனே என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சேரணுன்னு ஒரு ஆசை இருக்குது. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிரிக்கெட்டில் இல்லாத இவர் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே கிரிக்கெட்டை விளையாடுறாரு. அப்படிந்து இவர் எப்போ ஆர்சிபி அணிக்குள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் ஆர்சிபி நடத்தின ஒரு ட்ரையல் கேம்பில் 6000 players பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 6000 players சில பிளேயர்ஸை ஆர்சிபி செலக்டடாக எடுக்கிறாங்க. அந்த செலக்டடாக எடுத்த ஒரு பிளேயர் தான் அவினாஷ் சிங். நம்ம அவினாஷ் சிங்கோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேசியாக 145 speed உம்ரான் மாலிக் மாதிரி போடுறாரு. அவரோட பவுலிங் ஸ்டைலும் சிமிலராக உம்ரான் மாலிக் மாதிரியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாள் சிஎஸ்கேவோட முக்கியமான ஆல்ரவுண்டரான ட்வைன் பிராவோ மாதிரி ஆஃப் சைடு யார்க்கரும் நல்லா போடுறாரு. அவினாஷ் கிட்ட இருக்க இந்த ஸ்கில்லெல்லாம் பார்த்த ஆர்சிபி பிரான்சைஸ் இவர் ஐபிஎல் மினி ஆக்ஷனில் 60 lakhs ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்புறம் அவினாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா பேஸ் ப்ரைஸ் 20 lakhs இருந்த எண்ணெய் 60 lakhs எடுத்ததுக்கு அவரோட நன்றியையும் விராட் கோலி விளையாடுற அதே அணியில் நானும் விளையாடுறதுனால ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.